தமற்குருஜி சனூடாக இணைந்துள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் அப்போ நாங்கள் இன்றையான் வகுப்பில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓல்டு சிலபஸ் செகண்ட் பார்ட் வினாவுக்குரிய விளக்கத்தை உங்களுடன் கலந்துரையாடலாம் என்று சொல்லி முன் வந்திருக்கிறேன் சரியல்ல அப்போ அந்த வகையில் பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓல்டு சிலபஸ் பாஸ் பேப்பரில் முதலாவதாக வந்து கேட்கப்பட்டிருக்கிற பகுதி இரண்டு வினா பொருளாதார வளங்கள் எவை இயற்கை வளங்கள் இலவச பொருள் ஆகுமா உமது விடைய விளக்கு விளைஞ்சிருக்கா இதுல வந்து பிள்ளைகள் டெண்டி வினா கேட்கப்பட்டிருக்குது முதலாவது பொருளாதார வளங்கள் எவை அதோட தொடர்ந்தே கேட்கப்பட்டிருக்கிற வினா பிள்ளைகள் இயற்கை வளங்கள் இலவச பொருள் ஆகுமா உமது விடைய விளக்கு அப்ப முதலாவது பிள்ளைகள் இதுல நாலு புள்ளிகள் தரப்பட்டிருக்குது அப்ப முதல் கேட்ட வினாவுக்கு இரண்டு புள்ளி அடுத்ததாக கேட்ட வினாவுக்கு அடுத்த இரண்டு புள்ளி அப்ப முதலாவதாக கேட்ட வினா வந்து பாத்தீங்களா சொல்லி சொன்னால் பொருளாதார வளங்கள் எவை அப்ப இப்படி கேட்ட இந்த வினாவுக்கு பிள்ளைகள் நாங்கள் ஸ்கீம் வந்து எப்படி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் முதலாவது பொருளாதார வளம் என்றால் என்ன என்று வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருந்தால் ஒரு புள்ளி அடுத்தது பொருளாதார வளங்கள் எவை என்று வகைப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தால் அடுத்த ஒரு புள்ளி இரண்டு புள்ளி புளங்கியிருக்கா அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளையல் பொருளாதார வளத்துக்கு வரை விளக்கணம் எழுதுகின்ற பண்புகளை வச்சு கொண்டுதான் வரைவிளக்கணம் குறிப்பிட வேண்டும் அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளையல் பொருளாதார வளம் என்று சொல்லி சொல்றது நிரம்பல் வரையறுக்கப்பட்டது அருமைத்தன்மை கொண்டவை உற்பத்தியின் போது அமைய செலவை தோற்றுவிக்க கூடியவை ஓமாய் இல்லையா அப்ப இதை வச்சுக்கொண்டே அப்படி ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம் ஒன்று கொடுக்கலாம் பிள்ளைகள் என்னென்னு சொல்லி நிரம்பல் வரையறுக்கப்பட்டதும் அருமைத்தன்மை வாய்ந்ததும் உற்பத்தியின் போது அமையச்சலவை தோற்றுவிக்கக்கூடிய வளங்கள் பொருளாதார வளங்களா விளங்கியிருக்கா வேணுமென்றால் உதாரணம் வேற கொடுத்துக் கொள்ளலாம் ஏற்கனவே நிலம் நிலமுழைப்பு மூலதனம் விளங்கிருக்கா அப்ப வரை ஒரு புள்ளி வந்துட்டது நல்லா மறக்க கூடாத பிள்ளைகள் நல்லா மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க வரை விளக்கணம் கொடுக்கின்ற போது பண்புகளை குறிப்பிட்டு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வரைவிலக்கணம் கொடுக்க வேண்டும் அப்படி ஏதாவது பண்புகள் விடுபட்டு போச்சு என்று சொல்லிச்சுன்னா கீழே என்ன செய்து கொள்ளுங்க பண்புகளை தனியாக எழுதி கொள்ளுங்கள் அப்ப இரண்டாவது நாங்கள் கொடுக்க வேண்டிய விடயம் பிள்ளைகள் பொருளாதார வளங்களுடைய வகைப்பாடு அப்ப பொருளாதார வளங்களுடைய வகைப்பாடங்களுக்கு தெரியும் நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி அல்லது நாங்கள் இந்த பொருளாதார வளங்களை வந்து இன்னொரு விதமாக வகைப்படுத்தி காட்டலாம் ஆதன வளம் மானித வளம் அப்ப ஆதன வளம் மானித வளம் என்று வகைப்படுத்துகின்ற போது கட்டாயம் ஆதன வளத்துக்குள்ள ரெண்டு இருக்குது நிலமும் மூலதனமும் மாநில வளத்துக்குள்ள உழைப்பும் முயற்சியும் வந்திருக்கு அதையும் கொடுத்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வினாவுக்கு இரண்டு புள்ளிகள் எப்படி கிடைக்க பெற்றது என்று சொல்லி தெளிவு அடுத்த இரண்டு புள்ளி வந்த பிள்ளைகள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இயற்கை வளம் இலவச பொருள் ஆகுமா அப்போ இதில் எங்களுக்கு முதலாவது விளங்க வேண்டும் இயற்கை வளம் என்றது என்ன அப்ப இயற்கை வளம் என்றது பிள்ளைகள் நிலத்தை சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது அப்ப நிலம் என்றது பொருளாதார வளத்தினுடைய ஒரு வகைப்பாடு விளங்கியிருக்கா நிலம் அல்லது இயற்கை வளம் என்றது பொருளாதார வளத்தினுடைய ஒரு வகைப்பாடு அதே சமயம் இலவச பொருள் அப்ப பொருளாதார வளமும் இலவச பொருளும் உண்டா வேற வேற எப்படி என்று சொல்லி சொன்னா முதலாவது எங்களுக்கு தெரியும் பொருளாதார வளங்கள் அருமைத்தன்மை வாய்ந்தவை ஆனால் இலவச பண்டம் அப்ப இலவச பண்டம் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியவனும் முதலாவது இப்ப பொருளாதார வளத்தினுடைய பண்பை பற்றி காய்ச்சிட்டு மூன்று பண்பு நிரம்பல் வரையறுக்கப்பட்டது அருமைத்தன்மை கொண்டது உற்பத்தியின் போது அமைய செலவை தோற்றுவிக்கும் ஆனால் இந்த இலவச பண்டம் என்று சொல்லி சொல்றது பிள்ளைகள் மனிதனுடைய தலையீடு இல்லாமல் இயற்கையின் கொடியாக கிடைக்க பெற்றது சரிதானே ஆகவே இந்த மனிதன் வந்து தலையிடாதபடியா உற்பத்தி செலவு இல்ல விலை இல்லை தைனவர் உரிமை கோர முடியாது ஆகவே இதுக்கு அருமை இல்லை அருமை இல்லாத இடத்துல வேற என்ன செய்ய மாட்டார் தோற்றுவிக்க மாட்டார் அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லைகள் பொருளாதார வளத்துக்கு அருமைத்தன்மை இருக்குது இலவச பொருளுக்கு அருமைத்தன்மை இல்லை அதே சமயம் அடுத்தபடி அவங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பொருளாதார வளங்களை உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற போது அமைய செலவு ஏற்படும் ஆனால் இலவச பண்டம் என்று சொல்லி சொல்றது அமைய செலவு இல்லை பூச்சி அமைய செலவு ஏன் இந்த இலவச பண்டங்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு வந்து வளச்செலவு இல்லை ஆகவே பூச்சி அமைய செலவு அப்போ பிரதான வேறுபாடை வந்து எடுத்து காட்டினோம் என்று சொல்லி சொன்னால் அடுத்த ரெண்டு புள்ளி அப்ப இதுல வந்து முதலாவது விடயம் கட்டாயம் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் இயற்கை வளம் இலவச பொருள் அல்ல விளைஞ்சிருக்கா ரெண்டு கொடுத்துட்டு தான் அங்கால கொடுக்கணும் தச்சலா ரெண்டும் ஒன்றென்று சொல்லி தலையாசைப்போமாக இருந்தால் ரெண்டு புள்ளி வராது விளங்கியிருக்கா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓல்டு சிலபஸில் வந்த முதலாவது வினா தெளிவுதானே அப்ப இரண்டாவது வினா தெரிய வேண்டும் பிள்ளைகள் உற்பத்தி சாரி ஒரு உற்பத்தி எல்லகவு எல்லை வெளிப்படுத்தப்படுவது என்ன அப்ப உற்பத்தி எல்லகவு எல்லை என்றது உற்பத்தி சாத்திய வலை இந்த உற்பத்தி சாத்திய வலை என்னத்தை வெளிப்படுத்துது அதோட தொடர்ந்து கேட்டிருக்கிறோம் உற்பத்தி எல் தகவு எல்லையை வரைவதில் நீர் கையாளுகின்ற எடுகோள்களை எடுகோள்கள் அவை இது வெண்ணால புள்ளி அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எடுகோள்களுக்கு இரண்டு புள்ளிகள் கொடுக்க போகின்றோம் உற்பத்தி வலை அல்லது உற்பத்தி எல்லை எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றது என்று சொல்லி சொல்றதுக்கு அடுத்த இரண்டு புள்ளிகள் கொடுக்க போகின்றோம் பிள்ளைங்க இருக்கா அப்ப இதுல முதலாவது பிள்ளைகள் நாங்கள் இந்த எடுகோள்களை பற்றி ஒரு கலைச்சிட்டு வருவோம் அப்போ இங்க நாங்கள் உற்பத்தி சாத்திய வலையை வரைகின்ற போது கையாளப்படுகின்ற எடுகோள்கள் நான்கு எடுகோள்கள் இருக்குது அப்ப முதலாவது எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற வளங்களுடைய அளவு நிலையானது அல்லது வள திரட்சி நிலையானது இதுதான் முதலாவது விடயம் இருக்கா ரெண்டாவது விடயம் தெரிய வேண்டும் பிள்ளைகள் அப்படி நாட்டில் காணப்படுகின்ற வளங்களை பூரணமாகவும் உச்ச செயடனும் அவை உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றன மூன்றாவது உற்பத்தியில் கையாளப்படுகின்ற தொழில்நுட்பம் மாறாது அல்லது தொழில்நுட்பம் நிலையானது அடுத்தது ஒரு பொருளாதாரம் இரண்டு வகையான பண்டங்களை உற்பத்தி செய்யும் அப்ப இந்த நான்கு எடுகோள்கள்தான் உற்பத்தி சாத்திய வலையை வரையும் போது கையாளப்படுகின்ற எடுகோள்கள் அப்ப இந்த நான்கு எடுகோள்கள்ல இரண்டு எடுகோள்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் இரண்டு புள்ளிகள் கிடைக்கப்படும் அப்ப இந்த வினா வந்து ஆரம்பிக்கும் போது கேட்ட விடயம் பிள்ளைகள் உற்பத்தி எல்லாவு எல்லை வெளிப்படுத்தப்படுவது என்ன அப்ப இந்த இடத்துல நாங்கள் கொடுக்கணும் உற்பத்தியல்ல என்னத்தை வெளிப்படுத்துது என்று சொல்லி சொன்னால் உற்பத்தி சாத்திய வலை என்றா என்ன என்றான் அப்படி கேட்டிருக்கின்றோம் அப்போ உற்பத்தி சாத்திய வலையைக்குரிய விளக்கத்தை வந்து கொடுக்கின்ற போது எடுகோள்களுக்குள்ளே இருந்து தான் எடுகோள்களை உள்ளடக்கித்தான் வரை விளக்கணம் கொடுத்து கொள்ள வேண்டும் அப்போ இது சம்பந்தப்பட்ட வீடியோ உற்பத்தி சாத்திய என்ன என்று சம்பந்தப்பட்ட வீடியோ பிள்ளைகள் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதற்குரிய லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் போய் என்ன செய்யலாம் அது பற்றிய விடயங்களை வந்து பார்த்து கொள்ளலாம் ஆகவே இந்த உற்பத்தி சாத்திய என்ன என்றதுக்கு எடுகோள்களை உள்ளடக்கி ஒரு வரை விளக்கணம் ஒரு பொருளாதாரம் தன்னிடம் உள்ள வளங்களை பூரணமாகவும் உச்ச செயலனுடனும் தரப்பட்ட தொழில்நுட்ப முறையின் கீழ் பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய இரண்டு வகையான பண்டங்களின் உற்பத்தி சேர்க்கை புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு வரையப்படுகின்ற வலை கோட்டைத்தான் நாங்கள் உற்பத்தி சாத்திய வலையாக கருதுகின்றோம் நீங்கள் வேணும் என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள் உற்பத்தி சாத்திய வலை என்றா என்னென்று என்று ஒரு விரைப்படம் உண்டையும் என்ன செய்து கொள்ளலாம் சின்ன காட்டிக்கொள்ளலாம் காட்டிக் கொள்ளலாம் விளங்கியிருக்கா அப்போ உற்பத்தி சாத்திய வலை என்று சொல்லி சொல்லுகின்ற போது உற்பத்தி சாத்திய வலை கோட்டுக்கு உள்ளே இருக்கிறது உற்பத்திக்கு சாத்தியமான பகுதி வெளியே இருக்கிறது உற்பத்திக்கு சாத்தியம் அற்ற பகுதி விளங்கியிருக்கா தச்சிலா உற்பத்தி சாத்திய வலை என்றால் என்னண்டு நான்கு புள்ளிக்கு கேட்ட எல்லா விடையவன் செய்திருக்க வேண்டும் அப்ப இந்த வினாவிடங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை தானே அப்ப இது வந்த பிள்ளைகள் பாத்தீங்களா இருந்தா தெரியும் கடந்த வகுப்புகள்ல எத்தனையோ தடவைகள் கேட்கப்பட்ட வினா மூன்றாவது வினா நாடுகள் தமது உற்பத்தி இயல்பகவு எல்லைக்கு வெளியில் ஒரு தெரிவை செய்ய முடியாதிருப்பதும் உற்பத்தி இயல் தகவு எல்லைக்கு உள்ளே தெரிவை மேற்கொள்ளக்கூடாததும் ஏன் அப்ப இதே விடயத்தை வச்சு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் பிள்ளையாது இந்த இந்த வினாவில வந்த பிள்ளை ரெண்டு விடயத்தை சொல்லி சுட்டி காட்டியிருக்கிறோம் ஒரு பொருளாதாரம் தன்னுடைய தெரிவை என்ன செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னால் உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு வழியால தெரிவு செய்து கொள்ள முடியாது இப்ப நகராக சிம்பிளா வழங்கி கொள்வோம் இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு வெளியே அமைஞ்சிருக்கிற ஏ என்ற புள்ளியை தெரிவு செய்து இந்த பொருளாதாரத்தால உற்பத்தியை மேற்கொள்ள முடியாது என்ன காரணம் என்றால் உடனே எங்களுக்கு தெரியும் வளருமை அப்படி இல்லை முதலாவது தானே கேட்கப்பட்டிருக்குது நாடுகள் தமது உற்பத்தியல்லகவு எல்லைக்கு வெளியில் ஒரு தெரிவை மேற்கொள்ள முடியாதிருப்பதும் ஏன் மேற்கொள்ள முடியாது நாட்டில காணப்படுகின்ற வளங்கள் வரையறுக்கப்பட்டதாக காணப்படுவதனால் ஒரு பொருளாதாரம் வளைகோட்டுக்கு வெளியிலே இருக்கிற பகுதியில் தெரிவை மேற்கொள்ள முடியாது வளரும் காரணம் அது தெளிவுதானே தொடர்ச்சியா சொல்லப்பட்டிருக்குது உற்பத்தி இயல் எல்லைக்கு உள்ளே ஒரு தெரிவை மேற்கொள்ள கூடாதது ஏன் அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டுக்கு உள்ளே அமைஞ்சிருக்கிற இந்த பிஎண்ட புள்ளி அப்ப இந்த பிஎண்ட புள்ளியில ஏன் தெரிவை மேற்கொள்ளக்கூடாது அப்போ எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் உற்பத்தி சாத்திய வளைகோட்டிக்கு உள்ளே இருக்கிற பகுதி குறை தொழில் மட்டத்தை குறிக்குது அப்போ குறை தொழில் மட்டம் என்று சொல்லி சொன்னால் அங்கே பலங்கள் பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பலங்களில் ஒரு பகுதி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படவில்லை அப்போ பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பலங்களில் ஒரு பகுதி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது இன்னொரு பகுதி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் அங்கே வளப்பயன் பாட்டில் ஒரு வினைத்திறன் இல்லை ிருக்கா அப்ப ஒரு தன்னுடைய வளைகோட்டிற்கு உள்ள ஏன் தெரிவை மேற்கொள்ளக்கூடாது வளைகோட்டுக்கு வளைகோட்டிற்கு உள்ளே அமைந்துள்ள பகுதியில தெரிவை மேற்கொண்டால் அது பயன்பாட்டில வினைத்திறன் இன்மையை குறிக்கும் ஆகவே வளைகோட்டிற்கு உள்ளே தெரிவை மேற்கொள்ள கூடாது வளைகோட்டுக்கு வெளியே ஏன் தெரிவை மேற்கொள்ள முடியாது ரெண்டு புள்ளிக்கு புள்ளிக்குத்தானே கேட்கப்பட்டிருக்குது சோ இந்த ரெண்டு விடயத்தை என்னாக கொடுத்து விட்டோம் என்று சொல்லி சொன்னாலே இரண்டு புள்ளிகள் வழங்கப்படும் அப்போ அதிலேயும் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை சரிதானே அடுத்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் உற்பத்தி வினைத்திறன் மற்றும் பலவுதுக்கீட்டு வினைத்திறன் என்பதனால் நீ கருதி கொள்வது என்ன அப்போ எங்களுக்கு முதலாவது விடயம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உற்பத்தி வினைத்திறன் மற்றும் ஒதுக்கீட்டு வினைத்திறன் இந்த ரெண்டும் என்னத்தினுடைய வகைப்பாடு பொருளாதார வினைத்திறனுடைய வகைப்பாடு விளங்கியிருக்கா என்னென்று உற்பத்தி வினைத்திறன் ஒதுக்கீட்டு வினைத்திறன் இந்த இரண்டும் பொருளாதார வினைத்திறனுடைய வகைப்பாடு சரியல்ல அப்ப இந்த பொருளாதார வினைத்திறன் தான் உற்பத்தி வினைத்திறனையும் பலவுதுக்கீட்டு வினைத்திறனையும் உள்ளடக்கி இருக்கிறார் அப்ப இதுல கேட்ட பிள்ளைகள் டெண்டை தானே கேட்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உற்பத்தி வினைத்திறன் என்றால் என்ன அதற்குரிய நிபந்தனைகள் என்ன வளவுதுக்கீட்டு வினைத்திறன் என்றால் என்ன அதற்குரிய நிபந்தனைகள் என்ன அப்ப உற்பத்தி வினைத்திறன் என்றால் இருந்தால் ஒரு புள்ளி அதற்குரிய நிபந்தனை குறிப்பிட்டிருந்தால் அடுத்த ஒரு புள்ளி பல ஒதுக்கீட்டு வினை இருந்தால் ஒரு புள்ளி பலவதுக்கீட்டு வினைத்திறனுக்குரிய நிபந்தனை திறனுக்குரிய இருந்தால் அடுத்த ஒரு புள்ளி அப்போ இதில் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை அப்போ உற்பத்தி வினை திறன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியூஸ் சிலபஸ் பேப்பர்லையும் கலந்து ஆலோசிச்சிருக்கிற பிள்ளைகள் அப்போ அதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஒரு நாடு அல்லது ஒரு பொருளாதாரம் திரட்டு இருக்கிற வளங்களை தரப்பட்ட வளங்களை பயன்படுத்தி உச்ச வெளியீடு அல்லது கூடிய வெளியீட்டை பெற்றுக் கொள்கிறது உற்பத்தி வினைத்திறன் அல்லது குறைந்த செலவில் கூடிய அளவு வெளியீட்டை பெற்றுக் கொள்கின்ற நிலை தான் உற்பத்தி வினைத்திறன் வரை இந்த உற்பத்தி வினைத்திறனுக்கு பிள்ளைகள் இருக்குது முதலாவது நிறை தொழில் மட்டும் ரெண்டாவது முழு உற்பத்தி இந்த இடத்துல நாங்கள் விளக்கத்தை வந்து டெண்டு நிபந்தனையும் கொடுத்திருந்தாலே அடுத்த ஒரு புள்ளி வழங்கப்படும் சரிதானே அதே சமயம் பல வினைத்திறன் என்று சொல்லி சொன்னால் சமூகம் அதிகளவில் விரும்புகின்ற பண்டங்களுக்கு வளங்கள் வந்து அதிக அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்றதான் எது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் பிள்ளைங்க இருக்கா அப்ப இந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது விலை சமன் எல்லை செலவு அல்லது எல்லை நலன் சமன் எல்லை செலவு அப்ப இந்த ரெண்டு விடயமன் நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் நான்கு புள்ளிகள் கிடைக்கப்படும் ரெண்டு வரை விளக்கணத்துக்கும் ஒரு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி நிபந்தனைகள் ரெண்டுக்கும் ஒரு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி மொத்தமாக நான்கு புள்ளி அப்ப இதில் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லத்தானே இறுதியாக வந்த ஒரு வினா கேட்கப்பட்டிருக்குது பிள்ளையால் ஆறு புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டது இது நாங்கள் ஏற்கனவே பாஸ்பேப்பர்ல எத்தனையோ உதாரிகள் கேட்கப்பட்டிருக்கிறோம் வினா வந்து பாத்தீங்களா சந்தை பொருளாதாரமும் கட்டளை பொருளாதாரமும் அடிமை பிரச்சனையை எதிர்கொள்ள முயற்சிக்கும் விதங்களை வேறுபடுத்து அப்ப இதுல எங்களுக்கு தெரியுது பிள்ளைகள் சந்தை பொருளாதாரம் கடலை பொருளாதாரம் டெண்டு பொருளாதாரத்தை பத்தியும் கேட்டிருக்கிறோம் சரியல்ல அதே சமயம் அடிமை பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுது அப்ப இதுல எங்களுக்கு விளங்க வேணும் பிள்ளைகள் அருமை ஓமா இல்லையா அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணது என்றது பிள்ளைகள் சாரி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனை என்றது எப்படி உருவாகுது எங்கட பொருளாதாரத்தில காணப்படுகின்ற வளங்கள் அருமையையும் மாற்று பயன்பாட்டையும் கொண்டிருக்கிறதால ஒவ்வொரு சமூகங்களும் தெரிவு பிரச்சனைகளுக்கு எதிர்நோக்குது அப்படி ஒவ்வொரு சமூகங்களும் எதிர்நோக்குகின்ற தெரிவு பிரச்சனைகள் தான் அடிப்படை பொருளாதார பிரச்சனை அபிதங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஏற்கனவே கலந்து ஆலோசிச்சிருக்கிறோம் வளங்கள் அருமையையும் மாற்று பயன்பாட்டையும் கொண்டிருக்கிறதால என்னத்துக்கு எதிர்நோக்குது தெரிவு பிரச்சனைக்கு எதிர்நோக்குது அப்படி எதிர்நோக்குற தெரிவு பிரச்சனைகள் தான் என்ன அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் என்ன பொருளை எந்தளவு உற்பத்தி செய்தல் எப்படி அல்லது எவ்வாறு உற்பத்தி செய்தல் யாருக்காக உற்பத்தி செய்தல் அப்ப இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு சமூகம் சந்தை பொருளாதாரம் கட்டளை பொருளாதாரங்கள் எதிர்நோக்குறதுக்கு பிரதான காரணியார் அருமை பிரதான காரணியார் அருமை அப்ப இந்த அருமை பிரச்சனைக்கு சந்தை பொருளாதாரமும் கட்டளை பொருளாதாரமும் எப்படி தீர்வு காண வேண்டா அருமையாள பிள்ளைகள் என்ன பொருளை எந்தளவு உற்பத்தி செய்தல் எப்படி அல்லது உற்பத்தி செய்தல் யாருக்கா உற்பத்தி செய்தல் என்ற மூன்று பிரச்சனைக்கும் தீர்வு நாங்கள் தெளிவாக கொடுத்து கொள்ள வேண்டும் அப்படி தெளிவாக கொடுத்தால்தான் ஆறு புள்ளி கிடைக்கப்பெறும் அப்ப முதலாவது தெரிய வேண்டும் பிள்ளையால் சந்தை பொருளாதாரம் கடலை பொருளாதாரத்தை பற்றி கேட்குள்ள அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்து கொள்ள வேண்டும் அப்படி நாங்கள் சிம்பிளாக கொடுத்துக் கொள்ளலாம் சந்தை பொருளாதாரம் என்று சொல்லி கொடுத்துட்டு லாப நோக்கில் அதாவது உற்பத்திகள் வந்து லாப நோக்கிலும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு முறை மூலமும் தீர்வு காணுகின்ற பொருளாதார அமைப்பு தான் சந்தை பொருளாதாரம் அதே போல சமூக நலநோக்கில் செயற்பட்டு சமூக நலநோக்கில் செயற்பட்டு அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்திய திட்டமிடல் குழுமுறை மூலம் தீர்வு காணுகின்ற பொருளாதார முறமையைத்தான் கட்டளை பொருளாதாரம் என்று சொல்லி சொல்லி கொள்றோம் விளங்கிருக்கா முதல் வந்து இந்த விடயம் கொமனா வந்து அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு ரெண்டு பொருளாதாரம் அப்படி தீர்வு காண வேண்டது கட்டாயம் கொடுத்துக் கொள்ள பிள்ளைங்கிருக்கா அதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் இந்த மூன்று பிரச்சனைக்குரிய தீர்வு முறை நாங்கள் கொடுத்துக் கொள்ள போகிறோம் முதலாவது என்ன பொருளை எந்தளவு உற்பத்தி செய்தல் இதங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பல ஒதுக்கீட்டுடன் தொடர்புடைய பிரச்சனை அப்போ சந்தை பொருளாதாரம் பலங்களை ஒதுக்கீடு செய்கின்ற போது லாபம் கூடிய உற்பத்திகளுக்குத்தான் பலங்களை அதிகளவில் ஒதுக்கீடு செய்ய அப்போ இந்த லாபம் கூட என்ற தகவலை எங்கே இருந்து பெற்றுக்கொள்ளும் சந்தையில இருந்து சந்தையில பொருட்களுக்கு நிலவுகின்ற விலைகள் இருந்து பெற்றுக்கொள்ளும் தொழிற்பாடு விலை சமிக்ஞை சமிக்ஞை வளங்கு தொழிற்பாடு அப்ப என்ன பொருளை இந்த உற்பத்தி செயலுக்கு சந்தை பொருளாதாரம் விலை சமைஜை மூலம் லாபம் கூடிய உற்பத்திகளுக்கு வளங்களை அதிக அளவில் ஒதுக்கீடு செய்யும் அப்ப கட்டளை பொருளாதாரம் கட்டளைகள் மூலம் சமூகத்திற்கு அதிகளவில் நன்மை தருகின்ற பண்ட உற்பத்திகளுக்கு வளங்களை அதிகளவில் ஒதுக்கீடு செய்யும் என்றது எங்களுக்கு தெரியும் அப்ப முதலாவது பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்டோம் இரண்டாவது பாத்தீங்கன்னா என்று சொல்லி சொன்ன பிள்ளைகள் எப்படி அல்லது வார் உற்பத்தி செய்தல் இது தொழில்நுட்ப முறை தெரிவுடன் தொடர்புடையது அல்லது உற்பத்தி முறை தெரிவோடு தொடர்புடையது அப்ப இதுல எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் உற்பத்திக்கு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற போது அதிலே இருந்து எங்களுக்கு ஒரு செலவு வந்து உருவாகும் அப்ப சந்தை பொருளாதாரம் லாப நோக்கத்துல செயற்பட செயற்படுகின்றபடியால் சந்தை பொருளாதாரம் கட்டாயம் செலவு குறைவான தொழில்நுட்பத்தை உற்பத்திக்கு பயன்படுத்துவான் அதே சமயம் செலவும் குறைவாக இருக்க வேண்டும் லாபமும் சாரி செலவும் குறைவாக இருக்க வேண்டும் வினைத்திறனும் உயர்வானதாக இருக்க வேண்டும் விளங்கிருக்கா ஆகவே சந்தை பொருளாதாரம் இந்த எப்படி உற்பத்தி செய்யல என்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு செலவு குறைவா இருக்கிற அதே சமயம் வினைத்திறன் கூடிய தொழில்நுட்ப முறையை தெரிவு செய்யும் அது பிள்ளைகள் ஏதாவது இருக்கலாம் மூலதனச் செறிவான தொழில்நுட்பமாகவும் இருக்கலாம் ஊழியச்சரிவான தொழில்நுட்பமாகவும் இருக்கலாம் சந்தை பொருளாரம் தெண்டையும் பயன்படுத்தும் எது தனக்கு செலவு குறைவு அதே சமயம் எது வினைத்திறன் கூறவோ அதை தெரிவு செய்து கொள்ளும் கட்டாயம் சந்தை பொருளாதாரம் செறிவான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் என்பது இல்லை பிள்ளைங்க அதே சமயம் கட்டளை பொருளாரம் எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் சமூகத்திற்கு அதிக அளவில் நன்மை தரக்கூடிய தொழில்நுட்ப முறையைத்தான் பயன்படுத்திக் கொள்ளும் கூடுதலாக வந்து ஊழிய செரிவாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் சரிதானே அதே சமயம் யாருக்காக உற்பத்தி செய்யல என்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனை இது வந்து வருமான பங்கீட்டோட தொடர்புடையது அப்போ சந்தை பொருளாதாரம் வந்து உற்பத்தி செய்த பண்டங்களை வந்து பங்கீடு செய்கின்ற போது காரணி சந்தையில் நிலவுகின்ற விலைகளையும் தொகைகளையும் அடிப்படையாக வச்சு அந்த குறிக்கப்பட்ட விலையில எவ்வளவு தொகைகள் வந்து கேட்கப்படுதோ அத்தனை தொகைகளையும் வந்து என்ன செய்து கொள்ளும் பரிமாற்றிக் கொள்ளும் அதே சமயம் கட்டளை பொருளாதாரத்துல பரிமாற்றம் நடைபெறுகின்ற போது கட்டளை பொருளாதாரத்துல அரசாங்கம் இருக்கின்றபடியா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் என்ன கூலி மட்டம் கிடைக்குது அப்படி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கிடைக்கின்ற கூலி மட்டத்தை வச்சு கொண்டு எல்லா பண்ணங்களையும் வாங்க முடியுமா அப்ப கடலை பொருளாதாரத்துல பண்டங்களுடைய விலைகள் தீர்மானிக்கப்படுகின்ற போது கூலி மட்டங்கள் வந்து கவனத்துல கொள்ளப்பட பிள்ளைங்க இருக்கா அதுதான் நாங்கள் சொல்லுவோம் மத்திய திட்டமிடல் அதிகாரிகள் கூலி மட்டங்களை அடிப்படையாக கொண்டு பண்ணங்களுடைய விலைகளையும் தொகைகளையும் தீர்மானிச்சு கொள்ளுங்க பண்ணங்களுடைய விலைகளை வந்து தீர்மானிச்சு கொள்ளுங்கணும் அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் ஆகலும் தெளிவான விளக்கம் என்று கொடுக்க தேவையில்லை சந்தை பொருளாதாரம் கடலை பொருளாதாரம் எப்படி செயற்படுது எப்படி தீர்வு காணது மூன்று அடிப்படை பொருளாதார தீர்வு முறையை மட்டும் டிரெக்டா கொடுத்தோம் என்று சொல்லி சொன்னா சரி இந்த ஊழியச்சரிவா மூல என்று சொல்லி உதாரணம் எல்லாம் கொடுத்து விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சரிதானே அப்போ இதில் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை தானே இந்த ஆறு புள்ளிக்குரிய விழாவுக்கு பிள்ளைகள் பூரண விடை கொடுத்துக் கொள்ள வேண்டும் திரும்ப இந்த விடையை மட்டும் பிள்ளைகள் வழியாக கேட்டுக்கொள்ளுங்கோ சந்தை பொருளாதாரம் லாப நோக்கில் செயற்பட்டு அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு விலை பொறிமுறை மூலம் தீர்வு காணுகிறது கட்டளை பொருளாதாரம் சமூக நல நோக்கில் செயற்பட்டு அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்திய திட்டமிடல் குழு முறை மூலம் தீர்வு காணுகிறது சரியல்ல அப்ப முதலாவது இன்னொரு எந்தளவு உற்பத்தி செய்யல அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு சந்தை பொருளாதாரம் விலைச்சமைக்க மூலம் செலவு சொறையும் விலை மூலம் சமூகத்திற்கு இல்லை இல்லை விலை மூலம் அதிக லாபம் தருகின்ற பண்ட உற்பத்திகளுக்கு வளங்களை அதிக அளவிலோ ஒதுக்கீடு செய்யும் கடலை பொருளாதாரம் சமூகத்திற்கு அதிக நன்மை தருகின்ற பண்ட உற்பத்திகளுக்கு வளங்களை அதிக அளவிலோ ஒதுக்கீடு செய்யும் ரெண்டாவது எப்படி அல்லது எவ்வாறு உற்பத்தி செய்தல் இது வந்து தொழில்நுட்ப முறை தெரிவோடு தொடர்புடையது ஆகவே சந்தை பொருளாதாரம் செலவு குறைந்த வினைத்திறன் கூடிய தொழில்நுட்ப முறையை தெரிவு செய்யும் கடலை பொருளாதாரம் சமூகத்திற்கு அதிக நன்மை தருகின்ற தொழில்நுட்ப முறையை தெரிவு செய்யும் மூன்றாவது யாருக்காக உற்பத்தி செய்தல் பொருள் காரணி சந்தையில் நிலவுகின்ற விலைகள் மற்றும் தொகைகள் என்பவற்றின் அடிப்படையில் பங்கு இடம்பெறும் சந்தை பொருளாதாரத்தில் கடலை பொருளாதாரத்தில் மத்திய திட்டமுள்ள அதிகாரிகளுடைய சாரி மத்திய திட்டவழ அதிகாரிகள் மக்களின் கூலி மட்டங்களை அடிப்படையாக கொண்டு பண்ணங்களுடைய விலையை வந்து தீர்மானித்துக் கொள்வேன் புள்ளங்கிருக்கா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியூஸ் சாரி ஓல்டு சிலபஸ் பேப்பருக்கு எப்படி விட கொடுக்குறேன்ற தெளிவுதானே அப்ப ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிள்ளைகள் நியூஸ் சிலபஸும் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓல்டு சிலபஸ் பேப்பருக்குரிய முதலாம் படம் சம்பந்தப்பட்ட வினாக்களை நான் உங்களோட என்ன செஞ்சிருக்கிறேன் கலந்து ஆலோசிச்சிருக்கிறேன் சரிதானு மற்றொரு வீடியோ வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திச்சு கொள்வோம் நன்றிகள்